ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். இந்த வீடியோவில் ஆஞ்சலினா ஜூலி நடிப்பில் வெளியான பெஸ்ட் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஞ்சலினா ஜூலி பிடிக்காதவங்க யாருமே இல்லை, ஒரு சூப்பரான ஆக்டர் அண்ட் செம்ம அழகாக இருப்பாங்க. இவங்க நடிச்சிருக்க மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டை தான் உங்ககிட்ட நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே தமிழ்டப்பில் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராமில் ஃபாலோ பண்ணதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி பேவல். 2007 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ராஜ்யத்தோட எம்பரர் வந்து விருந்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அரக்கம் உள்ள வந்து எல்லாரையும் போட்டு சாப்பிடிக்கிறான். ஸோ இதனால பயந்து போன ராஜா வந்து இந்த அரக்கனை அழிக்கிறவங்களுக்கு தன்னோட சொத்துக்களை கொடுக்குறன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. இந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக மாவீரன் பேவல்ஃப் வந்து இந்த நாட்டுக்கு வர்றாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதா இந்த மூவியோட ஸ்டோரியா இருக்கும். அனிமேஷன் குவாலிட்டி படத்துல சூப்பரா இருக்குங்க. ஆஞ்சலினா ஜூலி இந்த படத்துல வில்லி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. ஸ்டோரி லைன் சூப்பரா இருக்கு, மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.3. நம்பர் 6, லாரா கிராஃப்ட் டாம் ரைடர். 2001 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோயின் லாராவோட ஃபேமிலி வந்து பழங்கால பொருட்கள், புதையல்கள் இதெல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுற ஒரு பாரம்பரியமான குடும்பம். ஹீரோயின் லாராவோட அப்பா வந்து ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டரில் நேரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு பொருளை கண்டுபிடி அது கெட்டவங்களோட கைக்கு போச்சுன்னா இந்த உலகமே பெரிய ஆபத்தை சந்திக்கும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இதே சமயம் இன்னொரு கும்பலும் இதை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கும்பலால் ஹீரோயினுக்கு ஏற்படும் ஆபத்துகள், ஹீரோயின் இந்த பொருளை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மூவியோட ஸ்டோரியா இருக்கும். சூப்பரான ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. வீடியோ கேம் இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த மூவி எடுத்திருக்காங்க. இந்த படம் டோட்டலா 2 பார்ட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.7. நம்பர் 5, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்மித். 2005 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கணவன் மனைவியா இருக்க ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே வேற வேற அசாசின் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரியாது, ஹீரோயினுக்கும் தெரியாது. சீக்ரெட்டா இதை ரெண்டு பேருமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்டர் தெரிய வரும்போது ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருக்குள்ளேயும் நடக்கிற மோதல்கள், இவங்க ஒர்க் பண்ற ஏஜென்சியாலேயே இவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள், அதை எப்படி சமாளிக்கிறாங்க, இதெல்லாம் தான் இந்த மூவியோட ஸ்டோரியா இருக்கும். ஆக்ஷன் பிளஸ் ரொமான்ஸ் கலந்த அட்டகாசமான மூவி. படம் சூப்பரா இருக்கு. பிராட் பிட் அண்ட் ஆஞ்சலினா ஜூலி ரெண்டு பேருமே பின்னிருக்காங்க இந்த மூவியில. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.5. நம்பர் 4, த டூரிஸ்ட். 2010 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பல நபர்கள் கிட்ட கோடிக்கணக்கான பணத்தை அடிச்சவர் தான் அலெக்சாண்டர் பியர்ஸ். இவரை பிடிக்க ஒரு பக்கம் FBI ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பணத்தை ஏமாந்த ஒரு கேங்ஸ்டரும் இவரை தேடிட்டு இருக்காங்க. பட் யாருக்கிட்டையுமே சிக்காம இருக்காரு அலெக்சாண்டர் பியர்ஸ். எலிஸ்னு ஒரு லேடிக்கு வந்து அலெக்சாண்டர் பியர்ஸ் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. எலிஸ் யார்னா அலெக்சாண்டர் பியர்ஸ் கூட ஆல்ரெடி ஒரு வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க. எலிஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏஜென்டா இருக்காங்க. இவங்களை வச்சு அலெக்சாண்டர் பியர்ஸ புடிச்சிடலாம்னு சொல்லி FBI பிளான் பண்றாங்க. எலிஸ்க்கு வந்திருக்க லெட்டர்ல நான் சொல்ற ட்ரெயின்ல ஏறு, அங்க நீ யார நம்பரையோ அவன் தான் நான் சொல்லி எழுதிருக்கு. இந்த லெட்டர்ல சொன்ன மாதிரியே எலிஸ் வந்து அந்த ட்ரெயின்ல ஏறாங்க. அந்த ட்ரெயின்ல மேக்ஸ் டீச்சரான பிராங்க மீட் பண்ணி அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. பிராங்க் யார்னா அவர் தான் நம்ம ஜானி டெப். இதுக்கப்புறமா பிராங்க் தான் அலெக்சாண்டர் பியர்ஸ் நினைச்சு FBI-யும் அந்த டானோட ஆளுகளும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதா இந்த மூவியோட ஸ்டோரியா இருக்கும். சூப்பரான ரொமான்டிக் த்ரில்லர் மூவி. கிளைமேக்ஸ்ல செம்மையான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நம்ம ஜானி டெப் தான் ஹீரோ நடிச்சிருப்பாரு. படம் சூப்பரா இருக்கு, மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6. நம்பர் 3, மேலபிசியன் மிஸ்ட்ரிஸ் ஆஃப் இவில். 2019 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மாயாஜாலங்களால் நிறைஞ்சிருக்க மோர் கிங்டம் மேலபிசியன் தான் பாதுகாக்கிறாங்க. மேலபிசியனுக்கு மனுஷங்கனாவே சுத்தமாகவே பிடிக்காது. பட் மேலபிசியனோட பொண்ணு அரூரா வந்து மனுஷங்க ராஜ்யத்தில் இருக்க இளவரசர் பிலிப்பை காதலிக்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிறக்காக மேலபிசியனோட அம்மா கிட்ட அரூரா போய் பர்மிஷன் கேட்கறாங்க. முதல்ல மறுத்தாலுமே தன்னோட பொண்ணோட சந்தோஷத்துக்காக மேலபிசியன் வந்து இதுக்கு ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறமா இளவரசர் பிலிப்போட அப்பா அம்மா வந்து மேலபிசியனையும் அரூராவையும் விருந்துக்கு கூப்பிடுறாங்க. இந்த விருந்தில் கலந்துக்கிறதுக்காக போன மேலபிசியன்ட்ட தேவையில்லாம கோவப்படுத்திடுறாங்க. இதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதா இந்த மூவியோட ஸ்டோரியா இருக்கும். சூப்பரான ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது, செகண்ட் பார்ட் மட்டும்தான் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. கலர்ஃபுல்லான மேஜிக்கல் எலமெண்ட்ஸோட படம் செமையாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.6. நம்பர் 2, வாண்டட். 2008 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. போர் அடிக்கிற மட்டமான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ வீஸ்லி. ஹீரோக்கு அவங்க அப்பா யாருன்னு தெரியாது. ஒரு அசசின் குரூப் வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய், உங்க அப்பா வந்து ஒரு பயங்கரமான அசசின், எங்க கூட தான் அவர் வேலை செஞ்சாரு, ஆனா ஒருத்தர் வந்து அவரை கொண்டுட்டான், அவனை நீ தான் கொல்லணும்னு சொல்லி ஹீரோக்கு பயங்கரமான ட்ரைனிங்ல கொடுத்து பக்காவான அசசின் கொலையாளியா மாத்துறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அப்பாவை கொன்னவனை கொலை பண்றதுக்காக கிளம்புறாரு. இதுக்கப்புறமா ஹீரோ தெரிந்து கொள்ளும் உண்மைகள், இதுக்கப்புறம் நடக்கிற பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதெல்லாம் தான் இந்த மூவியோட ஸ்டோரியா இருக்கும். கிளைமேக்ஸ்ல சூப்பரான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. படம் முழுக்க கன்ஸை வச்சு கெத்து காட்டுவாங்க. வேற லெவல் மூவி. ஆஞ்சலினா ஜூலி இந்த மூவில முக்கியமான ரோல் நடிச்சிருப்பாங்க, மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.7.
நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்க மூவி சால்ட். 2010ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. CIA ஹெட் குவார்டர்ஸ்க்கு ஒரு ரஷ்யன் ஸ்பை வாண்டடா வந்து சரண்டர் ஆகிறான். அவனை விசாரிக்கும் போது அமெரிக்காவுக்கு வரப்போற ரஷ்யாவோட பிரசிடென்ட இங்க வச்சு ஒரு ரஷ்யன் ஸ்பை வந்து கொல்ல போறான். அது வேற யாரும் இல்ல, CIA ஏஜென்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க எவலின் சால்ட்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறான். எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக், ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து CIAல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிடறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. CIA நம்ம ஹீரோயினை விடாம துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. இந்த ஸ்பை சொன்னது உண்மையா, ஹீரோயின் ஃபர்ஸ்ட் யாரு, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதா இந்த மூவியோட ஸ்டோரியா இருக்கும். படத்தோட ஆரம்பத்துல இருந்து சேசிங் தான், அட்டகாசமான ஸ்பை த்ரில்லர் மூவி, வேற லெவல் ஆக்சன் சீக்வன்ஸோட தரமா இருக்கு. ஆஞ்சலினா ஜூலி நடிச்ச மூவிஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி, மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.4. கைஸ், இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. இதில் என்னோட ஃபேவரட் மூவி சால்ட். உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.